வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் நண்பகல் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தமிழ் தேவேந்திரன். மருத நில உணர்வுகளை எழுதியவருடா நம்ம மருதமலர் ஆசிரியர் உமா சங்கரிடா. மன்னர் பாரி மக்கள் பாரி மல்லரானடா. பரமக்குடியில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா சோ தர்மன் அவர்களுக்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டு கழக மகாலில் வைத்து நேற்று காலை முதல் உள்ளாட்சி அதிகாரங்களுக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சொந்தங்களுக்கு பாராட்டு விழா, சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஐயா சோ தர்மன் அவர்களுக்கு பெருமைப்படுத்தும் விழா மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் அரசாணை மற்றும் பட்டியல் வெளியேற்றம் 10% தனி ஒதுக்கீட்டு கோரிக்கையை வென்றெடுப்பதற்கான ஒன்றுகூடல் நேற்று பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டு மகாலில் வைத்து ராமநாதபுரம் மாவட்ட தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்கள் அன்று இயக்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக மல்லநாடு மல்லர் கழக நிறுவனர் சுபா அண்ணாமலை தேவேந்திரர் மற்றும் தேவேந்திர இளைஞர் பேரவின் ராசு அழகர்சாமி பாண்டியன் மற்றும் சமூக முன்னோடிகள் கலந்து கொண்டனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழர் விடுதலை குற்றம் ஆதரவு தெரிவித்துள்ளது. தேவேந்திர உல வேளாளர் அரசாணை பட்டியல் வெளியேற்றம் கல்வி வேலைகளில் தனி பங்கீடு வழங்க கோரி முத்தான 3 கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாட்டு அரசை வலியுறுத்தி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்று வருகின்ற தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டம் நேற்று திருநெல்வேலியில் 3வது நாளாக நடைபெற்றது. அப்போராட்டத்தை முழுமையாக ஆதரித்து தமிழர் விடுதலை குற்றத்தின் தலைவர் ஆ வீரரசு அவர்கள் நேற்று கலந்து கொண்டு நேற்று உண்ணாவிரத போராட்டத்தில் பேசினார். நேற்று நடைபெற்ற உண்ணாவிரத போராட்ட களத்தில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக மாநில துணை பொதுச் செயலாளர் நெல்லையப்பன், மாநில செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் சா சுதாகர், மகளிர் அணி பொறுப்பாளர் நளினி, நெல்லை மாவட்ட தலைவர் தோழர் கண்மணி மாவீரர், மாநில மாணவரணி செயலாளர் சிவந்தி முத்துப்பாண்டியன் மற்றும் ஆரோக்கியநாதபுரம் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தென்காசி ஆசாத் நகரில் நடைபெற்று வருகின்ற உண்ணாவிரத போராட்டத்தில் தென்காசி மாவட்ட தலைவர் சே நாகராச பாண்டியன் அவர்கள் தலைமையில் கடையநல்லூர் ஒன்றிய வள்ளியம்மாள்புர ஊர் தேவேந்திரகுல வேளாள் சமுதாய பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் கிழக்கு மாவட்டம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நடைபெற்று வருகின்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு அகமுடையார் சங்க தலைவர் ரஜினி அவர்கள் நேரில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அரசாணைக்கு நேற்று ஆதரவு தெரிவித்தார். நடேசன் அகமுடையாருங்கிறாரு. அகமுடையார்னா சேவைக்கும் முத முதல் நீதி கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்குனாங்க. அந்த கட்சி எப்படி டெவலப் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா திமுகவும் டெவலப் ஆகி பார்த்துட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் தலைவர் எடுத்துருக்கிற முடிவு ஜான் பண்ணி அவங்க எடுத்துருக்கிற முடிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சரியான முடிவு. இந்த சமூகத்தில் நம்மளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டரை சொல்லி நம்மளை ஒதுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. நம்ம எந்த சூழ்நிலையும் யாரை விட முழுக்கமான ஆள் கிடையாது அப்படின்னு நம்மளும் சரிசமமாக எல்லாரோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் எங்களை பொறுத்தவரை அகமுடி சமுதாயத்தை பொறுத்தவரை மாமன்னர் மருது பாண்டியர் வந்து அனைத்து சாதியும் நேசிச்சு தான் அந்த நாட்டுக்கு விடுதலை ஆகிட்டார். அப்படிப்பட்ட அந்த மாமன்னர் மருது பாண்டியர் மரபில் வந்த நாங்கள் இந்த சமுதாயத்தோட இன்றைக்கு வரைக்கும் என்றைக்கு அகில இந்திய அகமுடைய மகாசபைன்னு ஒன்று உருவாகி வந்துச்சோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சமுதாயத்தோட ஒரு இணக்கமான ஒரு நல்ல நட்புறவை தான் அங்கே வர்றோம். இந்த சூழ்நிலையில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை யோசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் இந்த சமுதாயமும் அகமுடைய சமுதாயமும் இணைஞ்சு மட்டும் இந்த அரசியலில் பயணிச்சுட்டு வச்சுக்கலேன். அதை எவனுமே அரசியலில் இங்கே எம்எல்ஏ எம்பி அமைக்க முடியும் நிற்போம். நம்முடைய இந்த அகில இந்தியாவுடைய மாசம் என்றைக்கும் இந்த சமுதாயத்துக்கு உறுதுணையாக இருக்கும். நட்பா உறவா என்றைக்கும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இவர் பார்த்தீங்கனாக்க எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாப்பிள மச்சான் உறவாக தான் உழைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த போராட்டம் வெற்றிகரமாக தேவேந்திரர் மறுமலர்ச்சி பேரவின் செயற்குழு கூட்டம் நேற்று காலை 11 மணி அளவில் திண்டுக்கல் தேவேந்திர மறுமலர்ச்சி பேரவையின் அலுவலகத்தில் மாநில தலைவர் ஆ பாலமுருகன் தலைமையில் நடைபெற்றது. தேவேந்திரர் மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் மு பகத்சிங் பழனிசாமி அவர்கள் நேற்று சிறப்புரை ஆற்றினார். இந்த சிறப்புரையில் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான
7 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர் என அறிவிக்க கோரியும், தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற கோரியும், தேவேந்திர குல மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்கிடக் கோரி வருகின்ற 30/3/2020 திங்கள் அன்று திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே மாலை 4 மணி அளவில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தேவேந்திர மறுமலர்ச்சி பேரவையின் சார்பில் நடைபெறும் என தேவேந்திர மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் மு பகத்சிங் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மல்லர் முதுராம் மா மதுரைக்கு வருகை தந்த மல்லநாடு மல்லர் கழக நிறுவன தலைவர் சுபா அண்ணாமலை தேவேந்திரன் அவர்களை கமுதி வட்டார மண்ணுரிமை சங்கத்தின் நிர்வாகியான கரிகால சோழ மல்லர் அவர்கள் தலைமையில் பொன்னாடை போற்றி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மல்லநாடு பொதுச் செயலாளர் சோலை பழனி வேல்ராஜன் மற்றும் கமுதி வட்டார மண்ணுரிமை சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மருதநில வேந்தர்கள் கல்வி மேம்பாட்டு நல அறக்கட்டளை சார்பில் மதுரை கடச்சனந்தல் அழகர் கோவிலில் கொரோனா விழிப்புணர்வு முகாம். கொரோனா எப்படியெல்லாம் பரவுகின்றது, கொரோனா வைரஸின் அறிகுறிகள் மற்றும் கொரோனா பாதுகாப்பு முறை சிகிச்சை முறை பற்றி கொரோனா விழிப்புணர்வு முகாம் மருதநில வேந்தர் கல்வி மேம்பாட்டு நல அறக்கட்டளை சார்பில் நேற்று பொதுமக்களிடம் அழகர் கோவிலில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தமிழர் தேசிய ஒளியூட்டிய நாளில் தமிழக அரசியலில் தமிழ் குடிகளின் அதிகார மீட்பிற்காக தமிழர் தேசிய கருத்தியலை படைத்த தமிழர் அல்லாதவர்களின் 400 ஆண்டுகால அரசியல் ஆதிக்கத்தை கட்டுடைத்த பாண்டிய மரபின் சாணாக்கியர் தமிழர் தேசிய தந்தை செல்வா பாண்டியர் அவர்களுக்கு தமிழர் தேசிய ஒளியூட்டிய நாளில் புகழ் வணக்கம் செலுத்தும் நிகழ்வு வருகின்ற மார்ச் 21 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் சென்னை எழும்பூர் மியூசியம் எதிரில் உள்ள இக்ஸா அரங்கத்தில் வைத்து தமிழர் நடுவம் தங்கராஜ் பாண்டியன் அவர்கள் தலைமையில் சந்திரசேகர் பாண்டியர் குமார் பாண்டியர் முன்னிலையில் நடைபெறுகிறது. மருதமலர் அன்றாட செய்திகளை அறிந்து கொள்ள மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். லாங் டு பிரஸ் பெல் ஐக்கான். இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் நிறைவடைகின்றன. மருதமலர் உறவுகள் செய்திகள் மற்றும் ஒளித்தொகுப்புக்காக துபாயிலிருந்து மாரிராஜ் தேவேந்திரன்.